ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஆ எஸ் ஸ்டார்ட் எஸ் பண்ணலாமா சார்? எஸ் ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம வந்து இப்போ ஐயாவுடைய புக்ல வந்து ஆகாமிய கர்மா என்ற புத்தகத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு சாப்டரா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம மூணாவது சாப்டர் நம்ம பார்க்க போறோம். கடவுள் என்பது கற்பிதமா? கடவுள் என்பதை கடந்து செல் எனும் கட்டளை சொல்லாக கூறுவோரும் உண்டு. கடந்து செல்வது என்றால் என்ன? ஆற்றை கடந்து செல்லலாம், நாட்டை கடந்து செல்லலாம், ஆனால் இது எந்த விதமான கடந்து செல்லுதலை பற்றி குறிப்பிடுகிறது? நாம் எத்தனையோ நபர்களோடு இருக்கிறோம், நாம் எத்தனையோ பணிகளோடு இருக்கிறோம், அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கடந்து செல்ல வேண்டுமா? துறவு கொள்வதை தான் இது குறிக்கிறதா? இன்னும் சிலர் கடவுள் என்பதை கடந்து உள்ளே சென்று விடு என்று கூறுவதாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி உள்முகமாக சென்று உள்ளேயே தங்கிவிட்டால் அதுதான் சமாதி நிலை என்று விளக்கப்படுகிறது. அப்படியானால் கடவுள் என்பது சமாதி நிலையை குறிக்கிறதா? சமாதி நிலையில் வீற்று இருப்பதுதான் கடவுள் தன்மையா? கடந்து செல்வது என்பது சமாதி நிலையை குறிக்கவில்லை, நமக்குள்ளேயே சென்று தங்கி விடுவதையும் குறிக்கவில்லை. அதாவது கடவுள் என்பது கற்பிதமா? கடவுள்ங்கிறது வெறும் கற்பனை மட்டும்தானதா? எப்படின்னா கடவுள்ங்கிறது கடந்து செல் அப்படிங்கிற ஒரு கட்டளை சொல் தான் அப்படின்னு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய பணிகள் செய்யறோம், வீட்டு வேலைகள் செய்யறோம், ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், இந்த பணிகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவைகளை கடந்து செல்லணுமா? இதுக்கு பேர் தான் கடவுள் கடந்து செல் அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு உள்ள கடந்து சென்று உள்ள தங்கிடணுமா? உள்ள தங்கிட்டா அது சமாதி, சமாதி, அந்த சமாதி தான் கடவுளா அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதாவது கடந்து செல்லுவதும் சமாதியில் இருக்கிறதும் கடவுள் இல்லை, நம்ம வந்து இந்த அன்றாட பணிகளை விட்டு துறவு கொள்றோம் இல்லைங்களா, ஒதுக்கி வச்சுட்டு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? சித்திரமா, நானும் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே சொன்ன இந்த வார்த்தை தான், நீ கடந்து உள்ள போகணும், உள்ள போய் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய ஆன்மீக சொற்கள்ல இது நிறைய நான் பார்த்திருக்கேன். ஆனா அதுக்கப்போ எனக்கு என்னன்னே புரியல, எப்படி நம்ம உள்ள போறது, அது என்ன அப்படின்னு எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஆனா இப்போ வந்து ஐயாவுடைய இந்த புத்தகம் எடுக்கும்போதுதான் இப்போ ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது. கண்டிப்பா ஆன்மீகத்துல போகும்போது கடவுள் தான் கடந்து செல்வது அப்படின்னு ஆமா, கடந்து செல் உலகம் முழுவதும் திட வடிவத்தால் ஆக்கப்பட்டது, பௌதீக அம்சத்தால் ஆக்கப்பட்டது, ஸ்தூல அம்சமானது. உலகம் அனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட ஸ்தூல பொருட்களால் ஆனாலும் கூட நாம் நமது மனோ அம்சத்தால் மட்டுமே இந்த உலகோடு தொடர்பு கொண்டுள்ளோம். நமது மனது எதை காட்டுகிறதோ, நமது மனது எதை புரிந்து கொள்கிறதோ அதை மட்டுமே நாம் அறிகிறோம். ஆகவே உலகம் என்பது பௌதீக அம்சமாக இருந்தாலும் கூட ஒரு தனிநபரை பொறுத்த அளவில் அது அவருடைய மன அம்சமாகவும் உணர்வின் அம்சமாகவும் மட்டுமே உள்ளது. ஆகவே கடந்து செல்வது என்பது மனதோடு தொடர்புடையது. மனதை கடந்து செல்வது அல்லது மனதை ஊடுருவி செல்வது என்பதையே இது குறிக்கிறது. எதிலும் தங்கி இருக்காத நிலையையே இது குறிக்கிறது. கடவுள் பற்றி இப்படி விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இத்துடன் நம்மால் திருப்தி அடைந்துவிட முடியுமா? அறிவு பூர்வமான கருத்துக்கள் மட்டுமே நம்மை திருப்திப்படுத்தி விடுமா? அதாவது உலகம் முழுவதும் திட அம்சமா இருக்கு, பொருள் வடிவமாக, அதாவது கண்ணால் நம்ம பார்க்கக்கூடிய வகையில பௌதீக அம்சமுடையதா இருக்கு, பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி பொருள் வடிவமுடைய அம்சமா இருந்தா கூட அதை நம்ம பார்க்கும் போது அது நம்மளோட மன அம்சமா மாறுது. அதுக்கு அப்புறம்தான் நாம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப ஏதாவது பார்த்தோம்னா நம்ம மன அம்சமா மாறி நான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இது மனம் சம்பந்தப்பட்டது. சோ கடந்து செல்வது அப்படிங்கிறது மனதை கடந்து செல்வதுதான் அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் கொடுக்கப்படுது. பட் இந்த விளக்கம் நமக்கு திருப்தி அளிக்குமா? கண்டிப்பா அது வந்து நமக்கு திருப்தியா இருக்காது தானே. தெய்வங்கள் என்ன ஆனார்கள்? தேவர்களும் அசுரர்களும் என்ன ஆனார்கள்? யாகங்களும் பூஜைகளும் கோயில்களும் ஆலயங்களும் மசூதிகளும்
பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் பொருள் அற்றவைகளா? தெய்வங்கள் இருப்பதாகவும் இறைவன் ஏதேதோ காரியங்களை செய்வதாகவும் பலர் கூறுகிறார்கள். சிலவற்றை தாங்கள் தங்களுடைய அனுபவத்தாலேயே அறிந்து கொண்டதாக கூறுகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் உண்மை என்று கூறிவிட முடியுமா? மன கற்பிதம் என்று ஏன் கூறிவிட முடியாது? இதனால் சிலர் கடவுளும் கிடையாது, சாத்தானும் கிடையாது, அனைத்தும் பொய்யும் பித்தலாட்டுங்களுமே என்று கூறி விடுகின்றனர். இவர்களே நாம் எவரை ஆதரிப்பது? இல்லவே இல்லை என்று மறுப்பவர்கள் பெரும்பாலோர் ஆன்மீகவாதிகள் அல்லர். ஆகவே அவர்கள் கருத்தை முழு அளவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இல்லை என்று கூறுபவர்கள் அதை நிரூபிக்க தேவையில்லை, ஆனால் இருக்கிறது என்று கூறுபவர்கள் தான் அதை நிரூபித்து காட்ட வேண்டி உள்ளது. அவர்களால் அவர்களுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட முடியுமா? அனுபவங்கள் அனைத்தும் தனிப்பட்டவை, அவை பொது அனுபவம் அல்ல. குற்றாலத்தில் அருவி விழுகிறது, இதில் யார் வேண்டுமானாலும் சென்று குளிக்கலாம், இது பொது உண்மை. அருவியை அடைந்து எவர் வேண்டுமானாலும் குளித்துக் கொள்ளலாம், இவை பௌதீகமான உண்மை. பௌதீகமானவற்றை நாம் பரிசீலித்து அறிய முடியுமா? ஆனால் அனுபவங்கள் அனைத்தும் மனதோடு தொடர்புடையவை, வெளிப்படையாக அறிய முடியாதவை. ஒருவர் தான் அனுபவித்தவை அனைத்தும் முழு முதல் உண்மை என்று கூறிவிட முடியாது. அதுபோல் ஒருவர் தான் அனுபவிக்காதவை அனைத்தும் பொய் என்றும் கூறிவிட முடியாது. இங்கு நம்முடைய நிலைப்பாடுதான் என்ன? நாம் எந்த அணியில் சேர்ந்து கொள்வது? அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தா தெய்வங்கள், பூஜைகள், பரிகாரம், பிரார்த்தனை இவையெல்லாம் இருக்கு. அறிவுபூர்வமான கருத்து சொல்லப்படுது. அதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. அப்போ இவைகள் எல்லாம் பொருளற்றவைகளா, தேவையற்றவைகளா அப்படின்னாக்க, தெய்வங்கள் இருக்கு, தெய்வங்கள் நிறைய காரியங்களை நடத்துறாங்க, நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இத அனுபவிக்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பொய், தெய்வங்கள், கடவுள், சாத்தான் இது எதுவுமே கிடையாது, பொய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அனுபவம் அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட அனுபவம். பொதுவான அனுபவம் அப்படின்னா நம்ம வந்து பிராக்டிக்கலா செக் பண்ணி பார்க்க முடியும். எப்படின்னா இப்போ குற்றாலத்துல வந்து அருவி இருக்கு, அந்த அருவியில இப்ப நீங்க குளிச்சுட்டு வர்றீங்கன்னா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை போய் யார் வேணாலும் பரிசோதனை பண்ணி பார்க்க முடியும். இது ஒரு பொதுவான பௌதீகமான உண்மை. ஆனா அனுபவம், மன அனுபவம்ங்கிறது அது வந்து தனிப்பட்டது. இப்ப நீங்க மனதால அனுபவிச்சத நீங்க மட்டும்தான் உணர முடியும், நான் உணர முடியாது இல்லையா. அதனால இத வந்து அது உண்மைன்னா அது நிரூபிச்சு காட்ட வேண்டி இருக்கிறதுனால. சோ இப்ப இந்த பக்கம் சேர்றதா, இப்ப இந்த பக்கம் சேர்றதா, இதுதான் நம்மளோட ஒரு குழப்பமான ஒரு நிலை. அறிவியல் பூர்வமா அப்படி ஒரு கருத்து சொல்றாங்க, இப்படி அனுபவிச்சவங்க இருக்கு. சோ அப்படி அனுபவிச்சாலும் அதை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது இந்த நிலையில. எனக்கும் இது ரொம்ப கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. எந்த அணியில சேர்ந்து இது ஆராய்ச்சி பண்றதும் தெரியல. அனுபவங்களை கூறுவோர் பின்னால் சென்று அவர்கள் கூறும் வழிமுறைகளை பின்பற்றி அவர்கள் பெற்ற அனுபவத்தை நம்மாலும் பெற முடிகிறதா என்பதை பரிசீலித்து அறிய வேண்டுமா? அல்லது பேயாவது, பிசாசாவது, தெய்வமாவது, அனைத்தும் பொய், அனைத்தும் பித்தலாட்டங்கள் என்று கூறுவாரோடு நாமும் இணைந்து கொள்ள வேண்டுமா? இரண்டு தரப்பாரையும் இரு துருவங்களிலும் வைத்துக் கொண்டு நாம் நடுநிலையோடு இருந்து அதில் பொதிந்து கிடக்கும் உண்மைகளை புரிந்து கொள்வதுதான் சிறப்பாக இருக்க முடியும். ஏனெனில் அவர்கள் நேர்மறையாக எதனையும் கூறவில்லை. முதல் அணியினரை அவர்கள் விமர்சித்து மறுக்கிறார்களே ஒழிய அது அவர்கள் காட்டும் நேர்மறையான உண்மை அல்ல. அதனால் அவர்களிடமிருந்து நேர்மறையாக தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் எவையும் கிடையாது. அதாவது இப்ப எந்த பக்கம் நம்ம எதை பின்பற்றுவது, யாரை பின்பற்றுவது அப்படிங்கிறப்ப ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இரண்டு தரப்பினர்களையும் இரண்டு துருவங்களா வச்சுக்கிட்டு நம்ம நடுநிலைமையோட இருந்து இதுல புதைந்து கிடக்கிற உண்மை. பேசலாமா? இப்போ இரண்டு தரப்பினர்களையும் இரண்டு துருவங்களா எடுத்துக்கிட்டு நாம
நடுநிலையோடு இருந்து அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் சரியான வழிமுறையாகவும் சிறப்பானதாகவும் இருக்க முடியும் ஐயா சொல்றாங்க. இப்ப எதை பின்பற்றுவதுன்னு குழப்பமா இருக்கும், அதுக்குதான் நம்ம நடுநிலையோட இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இப்போ அந்த கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இவங்கள அனுபவிச்சத உணராத காரணத்தினால தனக்கு எட்டாததெல்லாம் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் விமர்சனமா வைக்கிறாங்க. சோ அவங்கள வச்சுக்கிட்டு நாம ஒரு முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளை ஆய்வு செய்யும் போது அந்த பொருள் எதை நமக்கு காட்டுகிறது என்பதில் தான் அக்கறை கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ சில கருத்துக்களையும் அனுபவங்களையும் பின்புலமாக வைத்துக் கொண்டுதான் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறோம். நாம் எந்த கருத்துக்களும் அனுபவங்களும் இல்லாத நிலையில் எந்த ஆய்வையும் செய்திட முடியாது. ஆனால் நாம் சில முடிவுகளோடு இருந்து கொண்டு ஆய்வு செய்திடுமானால் நம்மால் நமது முடிவுகளுக்கு அப்பால் போக முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் ஐயா, கயிற்றில் கட்டப்பட்ட பசுவானது அந்த கயிறு எட்டும் வரைத்தான் போக முடியும். ஆய்வு செய்யும் போது முன்முடிவு இல்லாமல் ஆய்வு செய்வதுதான் சரியாக இருக்க முடியும். நம்முடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளும் தயார் நிலையில் ஆய்வு செய்வதுதான் உண்மையை கண்டறியும் வழியாகும். இல்லாவிடில் நமது முடிவுகளே நாம் ஆய்வு செய்யும் பொருளை சிறைப்படுத்திவிடும். ஆகவே இல்லை, கிடையாது, இருக்க முடியாது என்ற முடிவுகளுடன் ஆய்வு செய்யாது, என்ன, எப்படி, எவ்வாறு, ஏன் என்ற யதார்த்தமான கேள்விகளுடன் ஒரு பொருளை ஆய்வு செய்வதுதான் உண்மையை கண்டுபிடிக்கும் தகுதியை உடையதாகும். இறைவன், தெய்வங்கள், தேவர், அசுரர் என்ற விவரங்கள் சம்பந்தமாக இல்லை, கிடையாது, இருக்க முடியாது என்ற முடிவுகளுடன் ஆய்வு செய்யாத நிலையில் நாம் எப்படித்தான் ஆய்வு செய்வது? அதாவது இப்ப நம்ம ஒரு பொருளை ஆய்வு செஞ்சா கூட நம்ம வந்து ஒரு நோக்கத்தோட ஆய்வு செய்வோம். ஆனா சில முன்முடிவுகளை வச்சுக்கிட்டு ஆய்வு செய்யறோம் அப்படின்னா அந்த முடிவுகளை தாண்டி அதற்கு அப்பால் இருக்கிற உண்மைய கண்டிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எப்படின்னா ஒரு கயிற்றுல கட்டி இருக்கிற பசு வந்து எப்படி அதை தாண்டி போக முடியாதோ அந்த மாதிரிதான் நம்ம முன்முடிவு ஏதாவது அதை பத்தின ஒரு கருத்து முடிவு வச்சுட்டோம்னா அதுலயே தான் நம்ம அதை தாண்டி போக மாட்டோம், அதுவே நம்மள சிறைப்படுத்திடும். அதுக்கு அப்பால் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. சோ முன்முடிவுகள் இருக்கக்கூடாது. அதாவது நம்மளோட கருத்துக்களை மாற்றிக்க கூடிய தயார் நிலையில நாம இருக்கணும். இந்த நிலையில இருந்துட்டு ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம ஏன், எதனால அந்த மாதிரி சொல்றாங்க, எப்படி அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கேள்விகளோட ஆய்வுகளை தொடரணும் அப்படின்னு. இவை பற்றி அவை சம்பந்தமான அனுபவங்கள் உடையவர்களின் வார்த்தைகளையும் அவை சம்பந்தமாக ஆன்மீக நூல்களில் கூறப்பட்ட செய்திகளையும் தான் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டி உள்ளது. அவை பற்றிய செய்திகள் எப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல் அமைந்துள்ளன, எப்படி நடைமுறை சாத்தியத்தோடு சம்பந்தம் உடையன என்ற ரீதியில் தான் நாம் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டி உள்ளது. அவற்றை அப்படியே நாம் நம்பிவிடாமல் நமக்கு வேண்டியவற்றை மட்டும் நமது தேவைகளுக்கு ஏற்ப எடுத்துக்கொள்வதுதான் நமக்கு சாத்தியப்பட்ட ஒன்றாகும். மற்றபடி எல்லாவற்றையும் அனுபவித்து அறிந்திடுவது சாத்தியமல்ல. நமது யுக்திக்கு பொருத்தமானவைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, கிடையாது, இருக்க முடியாது என்று கூறுபவர்களுக்கும் இந்த ஆய்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுபோல் தெய்வ நம்பிக்கைகளில் தீவிரமான பிடிவாதம் கொண்டு ஆய்வுக்கே இடம் கொடுக்க மாட்டேன் என கூறுபவர்களுக்கும் இந்த ஆய்வு பயன்படாது. அப்படி பார்க்கும்போது மிகவும் சொற்பமானவர்களுக்கு மட்டுமே இந்த ஆய்வு பயனுடையதாக இருக்கும். அந்த சொற்பமானவர்களுள் நீங்களும் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இந்த ஆய்வில் பங்கு பெறலாம். அதாவது கடவுள் பற்றி அவை சம்பந்தமான அனுபவங்கள் உடையவர்களின் வார்த்தைகள், அப்புறம் கடவுள் பற்றி ஆன்மீக நூல்களில் கூறப்பட்ட செய்திகளையும் தான் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த செய்திகள் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கு, முரண்படாம இருக்கு, நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில எப்படி அது ஒத்து வருது அப்படிங்கிற ரீதியில தான் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. மற்றபடிக்கு எல்லாத்தையுமே அனுபவிச்சுதான் உணரணும் அப்படிங்கிறது இந்த சாத்தியம் இல்ல. அப்போ அதாவது இல்லவே இந்த இந்த ஆய்வு யாருக்கெல்லாம் பயன் கொடுக்கும், யாருக்கெல்லாம் பயன் கொடுக்காது இந்த வகையில பார்க்கும்போது அப்படின்னாக்க,
இல்லவே இல்ல அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு முன்முடிவை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், அப்புறம் கடவுள் மேல ரொம்ப அதீத நம்பிக்கையை வச்சு ஆய்வுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கண்டிப்பா பயன் தராது. இந்த ரெண்டு மாதிரியும் இல்லாம திறந்த மனதோடு நம்மளோட கருத்துக்களை மாற்றிக்கொள்ளும் தயார் நிலையில இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அது பயன்படக்கூடியதா இருக்கும். அப்படி பார்த்தா சோ மாணவர்கள் தான் அந்த மாதிரியான நிலையில இருக்காங்க. சோ அவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கிற பட்சத்துல பயணத்தில் பாதுகாம் கண்டிப்பா சித்ரா, ஏன்னா இந்த ஆய்வுக்கு நான் ரெடி. ஏன்னா ஆர்வமா இருக்கு, எல்லாமே கேள்வி நின்றுட்டு இருக்கு. நம்ம இதோட இன்னொரு ஒரு சாப்டரையும் பாத்துடலாமா? அடுத்த சாப்டர் பார்த்தோம்னா, அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா பிரம்மமும் பிரபஞ்சமும் அனைத்தும் பிரம்மம், பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பது சாஸ்திரங்களின் கூற்று. பிரம்மம் தான் உயிர் அம்சம், அதுதான் சத், அதுதான் உண்மை. இந்த பிரம்மம் என்பது ஜட அம்சம் உடையது அல்ல, இது ஓர் உயிர் அம்சம் உடையது. இந்த பிரம்மத்தில் இருந்து பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது. அந்த பிரபஞ்சம் என்பது பிரகிருதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த பிரகிருதி இரு வகையாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒன்று ஸ்தூல பிரகிருதி, அடுத்தது சூக்ஷம பிரகிருதி. அதாவது ஸ்தூல பிரபஞ்சம் மற்றும் சூக்ஷம பிரபஞ்சம். பிரம்மமும் பிரபஞ்சமும், பிரம்மம்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன, எல்லாமே பிரம்மம் தான், அதுதான் இங்க இருக்குது, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதுதான் உண்மையா இருக்கு, உயிர் அம்சமா இருக்கு. அது வந்து ஜட அம்சம் கிடையாது, இயக்க முடியுது, உயிர் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிரம்மத்துல இருந்துதான் பிரபஞ்சம் உருவாகி இருக்குது. இந்த பிரபஞ்சம் தான் பிரகிருதி அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. இது ரெண்டு வகைகளா இருக்குது, ஒண்ணு ஸ்தூல பிரபஞ்சம், இன்னொன்னு சூட்சும பிரபஞ்சம். பிரம்மத்தில் இந்த பிரிவுகள் கிடையாது. பிரபஞ்சம் என்று கூறப்படும் பிரகிருதியில் தான் இப்படி இரண்டு பிரிவுகள் உள்ளன. ஸ்தூல பிரகிருதி அல்லது ஸ்தூல பிரபஞ்சம் என்று கூறப்படுபவைதான் திட ரூபமான இந்த உலகத்துக்கு காரணம். ஸ்தூல பிரகிருதி தான் பௌதிக இந்த உலகை உண்டு பண்ணி இருக்கின்றது. ஸ்தூல வடிவம் வடிவாக இருக்கும் இந்த உலகை உண்டு பண்ணுவதற்காக இந்த ஸ்தூல பிரகிருதி பூதங்களாக இருந்து இந்த செயலில் ஈடுபடுகிறது. ஸ்தூல பிரகிருதி என்பதும் பஞ்சபூதங்கள் என்பதும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. ஸ்தூல பிரகிருதியானது பஞ்சபூதங்களாக இருந்தே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பௌதிக அமைப்புகளையும் உருவாக்கி உள்ளது. இப்போ ஸ்தூல பிரபஞ்சம் சூட்சும பிரபஞ்சம் ரெண்டு வகை பார்த்தோம். அதுல ஸ்தூல பிரபஞ்சம் அப்படிங்கிறது பொருள் வடிவமானது, திட வடிவமானது, பௌதிக அம்சம் உடையது. அப்போ இதுதான் பஞ்சபூதங்களா இருக்குது. பஞ்சபூதங்களா இருந்து உலகத்தையும் உலகத்து பொருட்களையும் உயிரினங்களையும் உருவாக்கி இருக்குது அப்படின்ட்டு இது இந்த பௌதிக அமைப்புகளை உருவாக்குனது இந்த பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சம். இந்நிலையில் சூக்ஷம பிரகிருதியின் பங்கு என்ன? சூக்ஷம பிரகிருதி என்பதுதான் சித் எனும் அறிவின் அம்சமாகும். சூக்ஷம பிரகிருதி தான் பிரபஞ்ச மனம் அல்லது மகத் என்று கூறப்படுகிறது. ஸ்தூல பிரகிருதி எப்படி பஞ்சபூதங்களாக இருந்து பௌதிக உலகத்து பொருட்களையும் உயிரினங்களையும் உற்பத்தி செய்கின்றனவோ அப்படி சூக்ஷம பிரகிருதியாக இருக்கும் பிரபஞ்ச மனம் என்னும் மகத் சூக்ஷமமான உடல்களை உருவாக்குகின்றது. பஞ்ச பூதங்களால் வடிவமைக்கப்பட்ட அனைத்தும் ஒன்று போலவா உள்ளன? எத்தனையோ விதமான பூமி, கோள்கள், நட்சத்திரங்கள், எத்தனையோ விதமான தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள், இவை அனைத்தும் பஞ்ச பூதங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இப்படி சூக்ஷம சரீரங்களிலும் வித்தியாசங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதாவது இதுதான் சித் என்னும் அறிவின் அம்சம், அதாவது சூட்சும பிரகிருதி அல்லது சூட்சும பிரபஞ்சம் அப்படிங்கிறது அறிவின் அம்சம், பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி வந்து ஸ்தூல பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்களா இருந்து பௌதிக உலகத்தையும் உயிரினங்களையும் உலக பொருட்களையும் உருவாக்கி இருக்கோ, அதே மாதிரிதான் சூட்சும பிரகிருதி வந்து
சூட்சும உடல்களை உருவாக்குது. அதாவது கண்ணுக்கு தெரியாத உடல், மன உடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட பூமி, மற்ற கோள்கள், உயிரினங்கள், இவை எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு போல இதே மாதிரிதான் சரீரம், இந்த சூட்சும சரீரத்திலயும் வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனிதனை ஜீவ வியக்தி என்றும் ஈஸ்வரனை ஈஸ்வர வியக்தி என்றும் குறிப்பிடுகின்றனர். அப்படி பார்க்கும்போது ஈஸ்வரன் என்பது கூட பிரகிருதியின் ஒரு உயர்ந்த அம்சமே. யோக சாதனைகளில் ஈடுபடும் பலர் தங்களுடைய ஸ்தூல உடம்பிலிருந்து வெளிப்பட்டு தங்களுடைய சூக்ஷம உடலோடு தற்காலிகமாக வெளியே வந்து விடுகின்றனர். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் தங்களுடைய ஸ்தூலமான உடலுக்குள் சென்று விடுகின்றனர். நமது ஸ்தூல உடல் என்பது ஸ்தூல பிரகிருதியின் அம்சம். நமது சூக்ஷம உடல் என்பது சூக்ஷம பிரகிருதியின் அம்சம். நம்முடைய மனம் என்பதும் உணர்வு என்பதும் சூக்ஷம உடலின் அம்சமாகும். மனம் இல்லாத உடல்தான் ஸ்தூல உடலாகும். எல்லா ஸ்தூல உடல்களிலும் சூக்ஷம உடல் பொருந்தி இருந்தாலும் கூட மனித உடலில் பொருந்தி இருக்கும் சூக்ஷம உடலானது சற்று முன்னேற்றகரமான அம்சங்களுடன் உள்ளது. சிந்தித்து செயல்படும் ஆற்றல் உள்ளதாக அந்த சூக்ஷம உடல் அமைந்துள்ளது. ஓகே, அதாவது இப்போ மனிதனை ஜீவ வியக்தி அப்படின்னும் ஈஸ்வரனை ஈஸ்வர வியக்தியும் குறிப்பிடுறாங்க. அப்போ இது வந்து ஒரு அந்த அந்த சூட்சும உடலோட ஒரு உயர்வான அம்சம் அப்படிங்கறது இங்க சொல்றாங்க. இப்போ யோக சாதனையில ஈடுபடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க தங்களோட ஸ்தூல உடம்புல இருந்து, அதாவது கண்ணுக்கு தெரியற இந்த உடம்புல இருந்து சூட்சும சரீரத்தோட வெளியே போயிட்டு திருப்பி உள்ளவங்க, இப்ப இதெல்லாம் ஒரு உயர்வான அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்துடுவாங்க. ஸ்தூல உடல்ங்கிறது கண்ணுக்கு தெரியுது, சூட்சும உடல்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அந்த சூட்சும உடல்னா என்ன அப்படின்னா மனம் மற்றும் உணர்வு, இந்த ரெண்டும் சேர்ந்த அம்சம்தான். இப்ப எல்லா ஸ்தூல உடலிலுமே சூட்சும உடல் பொருந்தி இருக்குது. அப்படி பொருந்தி இருந்தா கூட மனித உடல்ல பொருந்தி இருக்கக்கூடிய அந்த சூட்சும உடலானது மேம்பட்ட நிலையில இருக்கு, உயர்வான நிலையில இருக்கு, சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையில இருக்கு. இந்த சூக்ஷம உடலின் மேம்பட்ட நிலையாக சில தெய்வீக அம்சமுள்ள சூக்ஷம உடல்களும் இருந்திட வாய்ப்புள்ளது. அதனையே தெய்வங்கள் என குறிப்பிடுகிறோம். நாம் நினைத்தால் நமது கைகளை நீட்டவோ அல்லது மடக்கவோ முடியும். நமது மனம் என்னும் சூக்ஷம அம்சம்தான் இப்படி நமது பௌதீக உடலை இயக்குகிறது. இப்படி சில சூக்ஷமமான தெய்வீக சக்திகளால் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தையும் தனது விருப்பத்துக்கு ஏற்றவாறு இயக்குவதற்கு முடியும். அதனையே தெய்வீக சக்தி என்று குறிப்பிடுகிறோம். இந்த தெய்வீக சக்திகள் எதை வேண்டுமானாலும் செய்திடும் ஆற்றல் உள்ளவையாக கருதப்படுகின்றன. அப்படி அவற்றிற்கு ஆற்றல் இருப்பதால் அவை எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியுமா? ஆற்றல் மிக்க அந்த சக்திகளுக்கும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. அவற்றிற்கு உட்பட்டே அவைகளால் செயல்பட முடியும். அதாவது இந்த சூட்சும உடல் சரீரம் சொல்ற இல்லைங்களா, கண்ணுக்கு தெரியாத இந்த சரீரம் வந்து இதுல சில உயர்வான தெய்வீக அம்சமுடைய சூட்சும சரீரங்கள் இருக்குது. அவைகள் தான் தெய்வங்கள்னு அழைக்கப்படுது. இப்போ நம்ம நினைக்கும் போது நம்ம கையில் மடக்குறோம், நீட்டுறோம், கால அசைக்கிறோம். அப்போ நம்ம மன அம்சம், மன சரீரம் நினைக்குது. அப்போ ஸ்தூல உடல் அசையுது. அந்த மாதிரி இப்போ இந்த தெய்வீக அம்சமுடைய உயர்வான அம்சமுடைய அந்த சூட்சும சரீரங்கள் அவைகளால வந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை இயக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தங்களோட விருப்பத்திற்கு ஏற்றவாறு இயக்க முடியும். அப்படின்னா எல்லாமே அவங்களால செஞ்சிட முடியுமானா? கண்டிப்பா இல்ல. அவைகளுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் அவைகளால செயல்படும். கர்மவினை என்பதை பற்றி பார்க்கும் போதுதான் ஒருவருடைய விதி அமைப்பு எப்படி உள்ளது, அவர் இந்த பிறவியில் என்னென்ன அனுபவிக்க வேண்டி உள்ளது என்பதை பற்றியெல்லாம் கூறுகிறார்கள். நாம் இறைவனை நாடி இறைவனை புகழ்ந்து பாடி எனக்கு இப்படி இப்படியெல்லாம் நன்மை புரிய வேண்டும் என்று கேட்டு அந்த இறைவனும் நமது புகழ்ச்சிக்கும் பூஜைக்கும் மயங்கி நமக்கு வேண்டிய அனுகூலங்களை எல்லாம் செய்கிறார் என்று கூறுவது நியாயமாகப்படவில்லை.
நாம் செய்த நல்ல காரியங்களுக்கு நல்ல பலன்களையும் தீய காரியங்களுக்கு தீமையான பலன்களையும் நாம் அடைகிறோம் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அப்படியானால் நாம் நம்முடைய தலைவிதிப்படி சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்றால் அது நாம் ஏற்கனவே செய்த தீவினைகளின் காரணமாகவே இருக்க முடியும். எல்லாமே இறைவன் செயல்தான் என்றால் நமக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களுக்கு இறைவனே பொறுப்பு என்றாகிவிடும். ஒருவருக்கு கஷ்டத்தையும் இன்னொருவருக்கு இன்பத்தையும் இறைவன் கொடுத்திடும் பட்சத்தில் இறைவன் பாராபட்சமுடையவனாகவே ஆகிவிடுகின்றான். ஆகவே நம்முடைய நன்மை தீமைகளுக்கு நாம் செய்த நல்வினைகளும் தீவினைகளுமே காரணம் என்று இருந்தால் மட்டுமே அது நியாயமாக உள்ளது. அதாவது கர்ம வினை, கர்ம வினையை பற்றி நம்ம பார்க்கிறப்ப தான் ஒருவருக்கு விதி அமைப்பு எப்படி இருக்குது, இந்த பிறவியில அவங்க வந்து என்னவெல்லாம் அனுபவிக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும், சொல்ல முடியும். இப்போ நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்றோம், எனக்கு வந்து நல்ல நன்மைகளையே செஞ்சு எப்பவுமே நல்லதே எனக்கு செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அப்போ அதே மாதிரி அந்த பூஜைக்கும் புகழ்ச்சிக்கும் இறைவன் மயங்கி அதை செஞ்சு கொடுத்தார் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் நியாயமே கிடையாது இல்லைங்களா? அது நியாயமாவே இல்லை. சோ நாம செய்யற நல்ல காரியங்களுக்கு நல்ல பலன்களும் நாம செய்யக்கூடிய தீய காரியங்களுக்கு தீய பலன்களையும் தான் நாம பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதாவது நம்ம நம்மளோட தலைவிதிப்படி சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே செஞ்ச தீவினைகள் தான் காரணமா இருக்க முடியும். அதாவது எல்லாமே இறைவன் செயல்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு இறைவன் தான் பொறுப்பு அப்படின்னு ஆகுது. அப்போ சில பேருக்கு நன்மைகள் அவங்க நல்லா இருப்பாங்க, சில பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் வந்து அப்ப அதுல ஒரு நியாயம் இல்லை. நம்மளோட நல்ல காரியங்களுக்கு நமக்கு நல்ல பலன்களும் தீய காரியங்களுக்கு தீய பலன்களும் தான் நமக்கு கிடைக்கப்படுது அப்படிங்கிறது தான் நியாயமானதா இருக்கு, சரியானதா இருக்கு. ஓகே சித்ரம்மா, இப்ப இதோட இந்த அத்தியாயம் முடியறதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுலயும் வந்து நமக்கு இன்னும் அடுத்தடுத்த இதுலதான் இன்னும் நிறைய விடைகள் இப்பவே கொஞ்சம் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே. இந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்கள், கேள்விகள் இல்ல அனுபவங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். சப்போஸ் உங்களால் பேச முடியலன்னா நீங்கள் சேட்டில் கூட போடுங்க, நம்ம அதை கொஸ்டின் எடுத்து நம்ம பேசலாம். பேச உங்களுக்கு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். யாருக்கும் நம்மளோட கேள்வி வியூஸ் இல்லை கூட அப்படி. நீங்க சொல்லலாம், அவங்களோட வியூஸ் கூட சொல்லலாம். உங்க ஃபீட்பேக், உங்க ரிவ்யூஸ் கூட நீங்க சொல்லலாம். ஜெயந்தி மேம் நீங்க சொல்லுங்க. வணக்கம் மேடம். இப்போ நம்ம வந்து
நம்ம செயல்கள்னால ஏற்படுது, நன்மை செஞ்சோம்னா நன்மை கிடைக்கும், தீமைனா தீமை, அத மாதிரிதான் எடுத்துக்கணும். அப்ப வந்து நமக்கு இந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் அதனால நமக்கு என்ன பலன் வரும், அது வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரியா, அங்க போனா மனசு கொஞ்சம் நிம்மதியாகும், இவ்வளவுதான் அதோட பர்சன் இருக்குமா? ஏன்னா இப்பவே அதுக்கான அந்த சாப்டர் உங்களுக்கு அது கரெக்டா தெரியாதுமா? நன்றி. வேற யாரும் கேள்விகள் இல்லையா? நமக்கு டைம் இருக்கு, நீங்க கேளுங்க. 8:30 தான் இருக்கு, ஸோ நீங்க தாராளமா கேட்கலாம். இந்த சாப்டர் புரிஞ்சாவே போதும் ரேமன் சார், ஏன்னா ஃபர்தர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வர சாப்டர்ல வர ஆன்சர்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஹா.